இதெல்லாம் வீண் முயற்சி அப்படின்னு சொல்லி படித்தவங்க கூட வெற்றி பெற்ற பின் அடடா இது விடாமுயற்சி அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலை நிறைந்த இந்த உலகத்தில் வந்து பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு இந்த சமுதாயத்தில் தனக்கான ஒரு இடத்தை அங்கீகாரத்தோடு பெற்றவர்களை பற்றியும் இந்த சமூக பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடியவர்களை பற்றியும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் வணக்கம் அமெரிக்கா மக்கள் ஊடக மையம் வழங்கக்கூடிய சொல்லல்ல செயல். வேளாண் அறிவியல் வரலாற்று பார்வையில் அந்தமான் நிக்கோபர் மக்களின் வாழ்வும் வளமுன்ற ஒரு அற்புதமான ஒரு நூலை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இந்த நூலை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதன்மை விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய முனைவர் சத்யா வேல்முருகன் அவர்கள். இவர் மத்திய வேளாண் துறையில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்து பேராசிரியரான துறைத்தலைவராகவும் இருக்கக்கூடிய இவர் வந்து அந்த மக்களுடைய அனுபவங்களையும் அவங்களோட ட்ராவல் பண்ண விஷயங்களையும் நம்மக்கிட்ட பகிர்ந்திருக்காரு. அந்த பதிவை நம்ம பார்க்கலாம். எனது பெயர் வேல்முருகன். நான் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் போர்ட்பிளேயரில் உள்ள மத்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் விஞ்ஞானியாகவும் துறை இயற்கை வேளாண்மை மேலாண்மை துறையின் தலைவராகவும் பணியாற்றி வருகிறேன். நான் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் சுனாமிக்கு பிறகு ஏற்பட்ட நிலச்சீர்கேடுகளை சரி செய்வதற்கான முயற்சியில் அந்த தீவுகளுக்கு சென்று அப்போது எங்களுடைய பணி சுனாமியால் சீர்கட்ட நிலங்களை சீர்திருத்துவதில் ஆரம்பித்தது. அதன்பின் நாங்கள் நிக்கோபார் தீவுகளுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பார்த்தோம்னா அங்கே ஒரு 5-6 இனத்தைச் சேர்ந்த பழங்குடியினர் வசித்து வருகிறார்கள். அவர்கள் வந்து நம்மளுடைய இன்றைய வேளாண்மையிலிருந்து மிகவும் தூரமாக இருக்கிறார்கள். அதே போல் நம்மளுடைய பொருளாதார அமைப்புகளிலிருந்தும் அவர்கள் தனித்து இருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஒரு சேவைகள் செய்வது, வேளாண்மை இன்றைய வேளாண்மையை எப்படி நம்ம பழங்குடியின மக்களுக்கு எடுத்துச் செல்வது, ஸோ இதுதான் எங்களுக்கு முன்னாடி இருந்த அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்தமான பொறுத்த வரைக்கும் நாங்கள் நில சேர்க்கீடு அதெல்லாம் வந்து தொழில்நுட்பங்கள் உதவியோடு நாங்கள் பணியாற்றினோம். கடந்த 10 ஆண்டுகளாக பணியாற்றி கிட்டத்தட்ட ஒரு 220 ஏக்கர் சீர்கட்ட நிலங்களை சரிப்படுத்தி விவசாயிகளுக்கு தந்திருக்கிறோம். இது குளோபல் என்வாயர்மெண்டல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற ஒரு வழியாக நமது இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் உதவியோடு அதை அந்த பணியை நாங்கள் செஞ்சோம். ஆனால் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த நிக்கோபார் தீவுகள் அப்படிங்கிறது ஒரு தனித்திருக்கக்கூடிய ஒரு தீவு. அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் பழங்குடியினர், குறிப்பாக நிக்கோபார் இனத்தை சேர்ந்த மக்கள். இதெல்லாம் போக ஓங்கிஸ் அப்படிங்கிற ஒரு இனம் இருக்கிறாங்க, சோம்பன் அப்படிங்கிற ஒரு இனம் இருக்காங்க. இந்த சோம்பன் அப்படிங்கிறவங்க கிரேட் நிக்கோபாரில் இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம பொது வாழ்க்கையிலேருந்து தனித்து இருக்கிறார்கள். அவர்கள் வந்து குழு குழுக்களாக வாழ்வார்கள். ஸோ ஒவ்வொரு குழுவும் ஒரு 2-3 மாதங்கள் ஒரு இடத்தில் தங்கி அங்கே இருக்கிற பயிர்களை விளைச்சலை அங்கே இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி விட்டு பின்பு மற்றொரு இடத்துக்கு சென்று விடுவார்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அந்த பழங்குடிகள் அறிவு என்னென்னா அவங்க அங்கே இருக்கிற அந்த வளங்களை பயன்படுத்தினதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகும்போது எவ்வளோ பயன்படுத்தினாங்களோ அங்கெல்லாம் திருப்பி வந்து நட்டு விட்டு செல்வார்கள். இப்போ ஒரு இடத்துல ஒரு கிழங்கு எடுக்கிறாங்கன்னா அந்த கிழங்கை எடுத்து சாப்பிட்டுட்டு அதோடய விதையை ஊண்டி வச்சுட்டு அவங்க அடுத்த இடத்துக்கு போவாங்க. அவங்களுடைய பாரம்பரியமே பார்த்திங்கன்னா முழுமையாக எதையும் அழித்து விடுவதில்லை. ஸோ இது ஒரு குழு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓங்கிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நீக்ரோ இனத்தை சேர்ந்த ஒரு குழு இருக்கிறாங்க. அவங்க லிட்டில் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்களும் இதே போல தான், அவங்களுக்குன்னு தனித்து விடப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. வெளியாட்கள் சென்று அவர்களை தொல்லை செய்வதில்லை. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு நம்ம இன்று சொல்லக்கூடிய கிச்சன் கார்டன் மாதிரி அவங்களுடைய வீடு, வீட்டை சுற்றி தோட்டம் இருக்கும். அப்புறம் அந்த இனத்துக்குன்னு குழுக்களுக்குன்னு தனியாக ஒரு பெரிய அளவில் தோட்டம் இருக்கும். அப்புறம் அந்த காட்டில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்துவார்கள். ஸோ இவங்க ஓங்கியோட முக்கியமான பண்பாடு என்ன அப்படின்னா அவங்க வீட்டை சுற்றி நிறைய பழமரங்கள் வச்சுருப்பாங்க. முக்கியமாக வைட்டமின் சி, வைட்டமின் பி தரக்கூடிய, ஏ தரக்கூடிய பழ வகைகள், அந்த காட்டில் இருக்கிற பழ வகைகளை தேர்ந்தெடுத்து தங்கள் வீடுகளை சுற்றி அமைத்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு வீட்டு தோட்டம் அப்படிங்கிறது இன்றைய நவநாகரிக அறிவியலிலும் கூட ஒரு முன்மாதிரியானதாக தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ இவங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம அரசாங்கம் வழியாக அவங்களுக்கு சில பழ மரங்கள், வாழைப்பழம், அப்புறம் அன்னாச்சி, மற்ற காய்கறிகள் அவங்க போய் வீட்டு தோட்டத்தில் நம்ம வச்சுட்டு வந்துடணும். நம்ம அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களையோ அவங்களுடைய வேளாண்மை முறைகளையோ நம்ம வந்து குறுக்கிடுவதில்லை. அது அரசின் கொள்கை. அவங்களுக்கு உதவி செய்கிறதோடு நம்ம நிறுத்திக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை நம்ம தலையிடுறதில்லை. ஸோ அவங்களுடைய பிரச்சனைகள் சில நேரங்களில் அந்த பூச்சி
நோய்கள் பாதிப்பு வரும். ஸோ அதுக்குண்டான யுத்திகளையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதோட நம்மளுடைய பணி அங்கே முடிவடைந்துருது. அவங்கள நம்ம தூரமாக இருந்து அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம கண்காணிக்கிறோம். நிக்கோபாரி அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர், கிட்டத்தட்ட ஒரு 40,000 மக்கள் வந்து அந்த தீவுகளில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு சராசரி வாழ்க்கை முறையை பயன்படுத்து முறைக்கு வந்தவர்கள், வெளி உலக தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். நம்மளை போலவே அவங்க படிக்கிறாங்க, வேலைகளுக்கு போகிறாங்க. ஸோ அந்த இனம், நிக்கோபாரி இனம்ங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% நம்மளுடைய இன்றைய நாகரிக வாழ்க்கை முறையை அவங்க வந்து பின்பற்றுகிறார்கள். இருப்பினும் அவங்க வந்து அந்த பாரம்பரிய முறைகளான நிலப்பாகுபாடு, இயற்கை வளங்கள் மேலாண்மை அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து 2012 அந்த தீவுகளுக்கு போய் இது மாதிரி அந்த வளங்களை வந்து நாங்கள் மதிப்பீடு செய்கிறதுக்காக போயிருந்தோம். அது வரைக்கும் யாரும் இது வரைக்கும் இன்னும் பண்ணலை. ஒவ்வொரு தோட்டமாக போய் அவங்களுடைய மண் வளம், அவங்களுடைய பயிர்கள், மரபியல் வேறுபாடுகள் என்ன இருக்குது அதெல்லாம் வந்து மதிப்பீடு செய்கிறதுக்காக போயிருக்கோம். போய் பணி செய்யும்போது ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்போம். அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல் தண்ணி உள்ளே வந்துட்டு போகக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு 10 நிக்கோபாரி ஆண்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருந்தேன். அவங்களோட சைக்கிளில் தான் நாங்கள் போயிருந்தோம். அவங்க மிகச்சிறப்பாக சைக்கிள் பயணம் செய்வாங்க அந்த பேக் வாட்டர்ஸுங்கிற ஏரியா, அதாவது கடல் நீர் உள்வாங்கி பின்பு செல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த மீன்கள்லாம் கடல் தண்ணி உள்ளே வரும்போது உள்ளே வந்துட்டு போகும். அப்போது போகும்போது அவங்க நெட்டு போடுவாங்க, வலைகள் வந்து விரித்து வைப்பாங்க. அந்த தண்ணீர் திருப்பி போகும் ஒரு 3 மணி நேரம் கழித்து. அந்த 3 மணி நேரம் அவங்க உட்காந்து விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க. அவங்களுக்கு வந்து கால்பந்து விளையாட்டு, மல்யுத்தம், அப்புறம் வந்து சைக்கிள் ஓட்டுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பிடித்தமான விளையாட்டு. கடற்கரையில் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த 3 மணி நேரம் கழித்து அந்த நெட்டை எடுக்கிறாங்க. நாங்கள் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். பேசும்போது 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆளுக்கு குடும்பத்தில் எத்தனை பேர், 6 பேர் 7 பேர். ஸோ 4 மீன் வந்து அவங்களுக்கு போதுமானது. ஒவ்வொரு மீன் வந்து 1 கிலோ 800 கிராம் உள்ளது. ஸோ அவங்க எண்ணி பார்க்குறாங்க, 10×4 = 40 மீன். இந்த 40 மீனை பிடிச்சிட்டு அவங்க மிச்ச மீனை கடலில் விட்டுடுறாங்க. ஸோ எனக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நான் கேட்டேன் அவங்ககிட்ட, ஏன் இதெல்லாம் விட்டுட்டீங்க, நீங்கள் போய் விற்கலாமே அப்படின்னு. அதுக்கு அந்த 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 இனத்தோட தலைவர் சொன்னது, இந்த மீன் எங்கே போகுது, நாளைக்கு வரதானே போகுது, நாளைக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க யாருக்கு விற்கிறது இல்லை. இந்த புரிதல், எங்கள் குழுக்களுக்கு உண்டான அந்த புரிதல் எங்களுக்கு அவங்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய துணையாக இருந்தது. லார்ஜ் ஏரியா சர்டிஃபிகேஷன், ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் சொல்லக்கூடியது, மிகப்பெரிய நிலப்பரப்பு, அங்கக வேளாண்மை சான்றிதழ், பாரம்பரிய நிலப்பரப்புகளுக்கு பழங்குடியின மக்களுக்கு அங்கக சான்றிதழ் வழங்கும் திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து மத்திய வேளாண்மை அமைச்சத்தோட ஆர்கானிக் ப்ரொமோஷன் பாலிசி, அதாவது அங்கக வேளாண்மை, இந்தியாவில் அங்கக வேளாண்மை ஊக்குவிப்பதற்கான ஒரு திட்டத்தின் செயல் திட்டத்தின் ஒரு பகுதி தான் இந்த பாரம்பரியமிக்க பகுதிகளுக்கு தரச்சான்றிதழ் வழங்குது. இந்த தரச்சான்றிதழ் வழங்குவதன் மூலமாக என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். இந்த தரச்சான் அங்கக வேளாண்மை சான்றிதழ் வழங்குவதன் மூலமாக அந்த மக்களுக்கு ஒரு தேசிய சர்வதேச அளவிலான அங்கீகாரம் கிடைக்கிறது. இது போக நம்ம வந்து இப்போ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஏபிடா அப்படின்னு ஒரு மத்திய அரசு அமைப்பு இருக்கிறது. இதில் போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அந்த விவசாயி. அப்படி பண்ணினாதான் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கான தரச்சான்றிதழ் கிடைக்கும். அந்த நிக்கோபார் அப்படிங்கிற அந்த ஒரு லோகோ, நிக்கோபார் என்கிறக்கூடிய அந்த தர சட்டிதழ் மட்டுமே போதும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அங்கக வேளாண்மை சந்தைகளுக்கும் அவங்க வந்து அவங்க பொருட்களை கொண்டு போய் விற்பனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை வந்து செய்யும்போது அதோட மதிப்பு அதிகமாகுது, சந்தைப்படுத்துதல். அப்புறம் அதோட தரம் வந்து ஒரு 3-4 மாதங்களுக்கு நம்ம சந்தைகள் வைத்து விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு அது வந்து சுத்தப்படுத்தப்பட்டு நல்ல ஒரு சுகாதார முறையில் பேக்கிங் பண்ணுறோம். அது கவர்ச்சிகரமான வகையில் போட்டுட்டு அதில் வந்து அந்த லோகோ போட்டுக்கலாம். அவங்க நிக்கோபார் ஆர்கானிக் அப்படிங்கிற பழங்குடியினர் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு இயற்கை வேளாண்மையில் உற்பத்தியான பொருள் அப்படிங்கிற அந்த லோகோ, அந்த சின்னத்தை பொறித்து அவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும்போது அவங்களுடைய சந்தை மதிப்பு மிக சிறப்பாக இருக்கும், அவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார பயன்கள் கிடைக்கும். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களோட வந்து இனிமேல் நம்ம வந்து வியாபாரம் பண்ணலாம். அதாவது ட்ரைபல் கோஆபரேட்டிவ்ஸ்னு சொல்கிறது, பழங்குடியினர் எல்லாம் சேர்ந்து ஒரு கோஆபரேட்டிவ் வச்சுருக்காங்க. நேஃபட் மாதிரி நம்ம அதில் அன்கோஃபட், நேஃபட் அப்படிங்கிறது இருக்குது. கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன், அது ஒரு கூட்டமைப்பு, கூட்டுறவு வர்த்தக அமைப்பு. அந்த கூட்டுறவு, பழங்குடியினர் கூட்டுறவு வர்த்தக அமைப்புகள் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கி இங்கே கொண்டு வந்து அந்த நிக்கோபார், அந்தமான் ஆர்கானிக் அப்படிங்கிற லோகோவை பயன்படுத்தியே நம்ம இங்கே விற்பனை செய்ய முடியும்.
அது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனால் வந்து நம்ம தனிப்பட்ட நபரோடு நம்ம வியாபார தொடர்பு செய்ய முடியாது. ஏன்னா பழங்குடியினரோடு தனிப்பட்ட முறையில் வியாபாரம் செய்வது இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கிறது, அவங்களை பாதுகாப்பதற்காக. ஆனால் இந்த கூட்டுறவு அமைப்புகள் மூலமாக நம்ம வந்து பொருட்களை வாங்க முடியும். அரசின் மூலமாக அங்கே வந்து அன்கோஃபெட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது, அந்தமான் கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன், அது வழியாகவும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட பொருட்களை வாங்க முடியும். ஸோ இப்படி தரமான பொருட்களை, அங்கக சான்றிதழ் வழங்கப்பட்ட பொருட்களை வாங்கும்போது அது நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு நம்ம கொண்டுட்டு போகலாம். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு செயல். இதை இந்த பணியை செய்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு அங்கே இருக்கக்கூடிய பல மத்திய அரசு திட்டங்களை நம்ம பயன்படுத்தி தான் இந்த இதை நம்ம செஞ்சுருக்கோம். பல முக்கியமாக குறிப்பாக பார்த்திங்கன்னா வேளாண்மைத்துறை இதில் மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சுருக்காங்க. அவங்க கட்டமைப்புகள், எங்களுடைய ஆராய்ச்சி கட்டமைப்புகள் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். இதே ஒரு அமைப்பை நம்ம தமிழகத்திலும் ஏற்படுத்த முடியும். தமிழகத்திலும் பார்த்திங்கன்னா நீலகிரி, மற்ற மலைப்பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், இங்கெல்லாம் வந்து பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. இந்த பகுதிகளையும் நம்ம வந்து இதே போல் அங்கே இருக்கக்கூடிய விவசாய முறைகள், அவங்களுடைய நிலவளம், நீர்வளம், பயன்படுத்தும் பொருட்கள், இடுபொருட்கள், இது அத்தனையும் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட்ஸில் கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்து அவங்க முறைகளையும் எதெல்லாம் சிறப்பாக வந்து சந்தைப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம இனம் அறிஞ்சு அவங்களுடைய தர மேம்பாடும் கொடுக்கும்போது இந்த மத்திய அரசோட இந்த தரச்சான்றிதழ், அதாவது பழங்குடியினருக்கான தரச்சான்றிதழ் அல்லது பெரிய நிலப்பரப்பில் விளையக்கூடிய இயற்கை வேளாண்மைக்கு வழங்கக்கூடும் இந்த தரச்சான்றிதழ் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது இந்த அங்க வேளாண்மை திட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஊக்க திட்டங்களும் இவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த பழங்குடியின மக்கள் நம்மளுடைய விவசாய சந்தைகளை மிகச்சிறப்பாக பயன்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் வசிக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய இந்த வேளாண் தொழில்நுட்பமும் அவங்க இந்த இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி இப்படி ஒரு சாதனையை செய்து இந்த சான்றிதழ் மூலமாக உலக சந்தையில் வந்து அவங்களுடைய பொருட்களை வியாபாரம் செய்ய முடிகிறதுக்கு நம்ம அரசாங்கத்தோடு சேர்ந்து செஞ்ச பணிகளை ரொம்ப அற்புதமாக விளக்கினார் நம்ம முனைவர் வேல்முருகன் அவர்கள். அதே நேரத்தில் இவர் எழுதின அந்தமான் நிக்கோபர் மக்களுடைய வாழ்வும் வளமுன்ற இந்த வரலாற்று புத்தகத்தை நீங்களும் படிக்கலாம். விஞ்ஞானி வேல்முருகன் அவர்களுடைய ஒத்துழைப்பு தமிழகத்துக்கும் கண்டிப்பாக தேவை. இதற்கு முன் நம் ஊடகப் பணியில் வந்து வேலுக்குறிச்சியில் வந்து மாணவர்களோடு சேர்ந்து செய்த நீராதார பணியிலையும் வேல்முருகன் அவர்களுடைய ஒத்துழைப்பும் அவருடைய கலப்பணியும் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இப்போ தமிழகத்துக்கு இவரை போன்றவர்களுடைய பேராற்றல் மிக்க அறிவியல் சார்ந்த வல்லுநர்களுடைய அறிவுரைகளும் வழிகாட்டலும் தேவைப்படுது. நிச்சயமாக அந்தமான் நிக்கோபர் தீவை போன்று ஒரு இயற்கை முறை வேளாண்மை விவசாயத்தில் ஒரு உலகத்தரமிக்க ஒரு சந்தைப்படுத்துதலுக்கு வந்து நம்ம தமிழகத்திலையும் வாய்ப்புகளை உருவாக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையை வந்து விதைச்சிருக்காரு. அவருக்கும் அவர் சார்ந்து இயங்கக்கூடிய அரசு அதிகாரிகள், விஞ்ஞானிகள் அனைவருக்கும் நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். சமூக மாற்றத்திற்கான முதன்மையான பணியை செய்யக்கூடியவங்க ஆசிரியர்கள்னு சொன்னால் மிகையாகுது. நம்ம நிகழ்ச்சி மூலமாக ஒரு ஆசிரியரை இந்த பதிவில் அறிமுகப்படுத்த போகிறோம். நீலகிரி மாவட்டத்தில் கூடலூரில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அருண்குமார் ஒரு மன்றத்தை ஆரம்பித்து அந்த மன்றத்தின் மூலமாக இன்றைக்கி பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு எடுக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. அவர் என்ன ஆரம்பித்தார், எப்படி அந்த சமூக பணிகள் செஞ்சிட்ருக்கார் அப்படின்றத ஒரு பதிவாக பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்திலே கூடலூர் பகுதியிலே கடைக்கோடியாக இருக்கும் இந்த கிராமம் நாயக்கன்பாடி எல்லமலையிலிருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வனப்பகுதிக்குள்ளே இருக்கும். இந்த கிராமத்து மேல் எனக்கு பணியில் இருக்கும் பொழுதே ஒரு மிகவும் ஆவல், இந்த மக்களை எப்படியாவது நான் பணியில் உயர்த்த வேண்டும். அந்த சமயத்தில் நான் இங்கு நடந்து வந்தும் பணி செய்திருக்கிறேன். நிச்சயமாக யாராலும் தனிமையாக வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகவும் ஒரு மோசமான காட்டு வனப்பகுதியிலே யானைகளுடைய தொல்லையோடு கூடிய ஒரு கிராமம். எங்கள் ஊரில் எந்த என்டர்டெயின்மெண்ட்டுமே கிடையாது, ஒரு சினிமா தியேட்டர் கூட கிடையாது கூடலூரில். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத எங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஒரு 2016 வந்து நாங்கள் ஹியூமர் கிளப் அப்படிங்கக்கூடிய இந்த அமைப்பை வந்து தொடங்கினோம்.
நான் இந்த யூடியூப்லாம் பார்க்கும்போது அதில் நிறைய பேச்சாளர்கள் வந்து பேசுவாங்க. இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள், அதே மாதிரி சொல்வேந்தர் சுகிசிவம், ராமலிங்கம், புலவர் ராமலிங்கம், இவங்க மாதிரியான பேச்செல்லாம் கேட்டு நான் ரொம்ப இன்ஸ்பைர் ஆனேன். அப்போ இது இவங்களுடைய பேச்சை கேட்கும்போது எனக்கு நிறைய நல்ல தாட்ஸ் வர ஆரம்பிச்சிது. அந்த மாதிரி இருக்கும்போது இதை மக்களுக்கும் கூட என்டர்டெயின்மெண்ட்டாகவும் அதோட அவங்களுக்கு வந்து சில தகவலாகவும் போய் சேரணும். முதல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹியூமர் கிளப் அப்படிங்கிறத நாங்கள் ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் வந்து எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா, இந்த ஒரு முறை எங்கள் ஊரில் ஃப்ளட்டு வந்துருச்சு, நிறைய வெள்ளப்பெருக்கு, இது வரைக்கும் வரலாறு காணாத மழை பெஞ்சது. அந்த மாதிரி மழை பெஞ்ச டைமில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு எல்லாருமே உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்தது. அப்போ அந்த சென்னையில் வந்த ஃப்ளட்டை பற்றி நாங்கள் யோசித்தோம். அப்படி யோசிக்கும் போது நாங்கள் சரி, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த முகாமில் போய் தங்கியிருப்பாங்க, நிறைய பேர் வீடெல்லாம் இழந்துட்டு முகாமில் தங்கியிருக்கும்போது அவங்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல ஆரம்பித்தோம். கொஞ்சம் அவங்களுக்கான உணவுப் பொருள் கொண்டு போய் கொடுக்கறது, அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கறது, அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் பண்ணோம். அதை பார்த்துட்டு நாங்கள் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் இது மாதிரியெல்லாம் கொஞ்சம் அப்படி எங்களுடைய இதை ஷேர் பண்ணோம். அப்படி ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, சென்னையிலேருந்து திருவான்மியூர் ரோட்டரி கிளப்லேருந்து எங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்களை பிரேம்குமார்னு சொல்லி ஒரு சார் கூப்பிட்டாங்க, சாரதா மேடம்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க எங்களை கூப்பிட்டு, நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கிறீங்க, இந்த மாதிரி நேரத்தில் மக்களுக்கு வந்து நீங்கள் ஃபீல்டுக்குள்ளேயே போய் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு முறை எங்களுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா பணம் வந்து அவங்க ஒரு கடையில், நாங்கள் இவ்வளோ பொருள் வாங்க போகிறோம், ஒரு 150 குடும்பத்துக்கு வந்து நாங்கள் பொருள் கொடுக்கணும், அதுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அது முழுக்க நாங்களே கொடுத்துறோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனலாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பட்டிமன்றத்தில் பேச்சாளர் நாங்கள் வந்து அப்போ இதில் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தோம், இந்த மாதிரி மக்களுக்கு உதவி பண்ண போகிறோம், உங்கள் மூலியமாக என்னெல்லாம் முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது, பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா, ஐயா சுகிசிவம், புலவர் ராமலிங்கம், சேகரன் சொல்லிட்டு எங்களுக்கு அவங்க தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன். சென்னையில் பார்த்திங்கன்னா ட்ரிப்ளிகன் ஹியூமர் கிளப்போடைய சாப்டருடைய செக்ரட்டரி, அவங்க எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன், ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்தாங்க. அவங்களும் எங்களுக்கு வந்து நிதியெல்லாம் அனுப்பி கொடுத்தாங்க. அப்படி வரும்போது அந்த நேரத்தில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய் அளவுக்கு நாங்கள் ஃபண்டை ஜென்ரேட் பண்ணி மக்களுக்கு வந்து அந்த கொரோனா டைமில் ஃபஸ்ட் வேவில் வந்து நாங்கள் கொடுத்தோம். அப்போ அதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, செகண்ட் வேவ் வரும்போது அதே மாதிரி சென்னை திருவான்மியூர் ரோட்டரி, அப்புறம் நிறைய பேச்சாளர்கள், அதே போல் சமூக ஆர்வலர்கள், நம்ம ஊரில் இருக்கக்கூடியவங்க, டீச்சர்ஸு, பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அவங்களாவே முன் வந்து நீங்கள் இதை மாதிரி செய்கிறீங்க, உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி 200 ரூபாய் வரைக்கும்லாம் கூட கொடுத்தாங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, அகரம் ஃபவுண்டேஷன் வந்து எங்களை ஃபீல்டு ஒர்க்கில் நீங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்களே போய் ஃபீல்டில் பார்த்து உண்மையாலுமே யாருக்கு உண்மையாலுமே உதவி தேவைப்படுதோ அவங்கள நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அப்போ அவங்க எங்களுக்கு அங்கேருந்து பாராட்டு சான்றிதழ் அனுப்புனாங்க. உண்மையாலுமே சார், நீங்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப சரியானவங்கள தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னதுக்கப்புறமா, சரி இந்த வருஷம் நாமளே கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டு வந்து நாங்கள் கல்விக்கண் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கோம். அதன் மூலியமாக ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பம், படிக்கணும்னு ஆர்வம் இருந்து மேல் படிப்புக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆண்டு கல்விக்கண் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து நாங்கள் தொடங்கியிருக்கோம். இதன் மூலியமாக கூடலூர் பந்தலூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய குழந்தைங்களில் யாருக்கு வந்து ரொம்ப அவசியமாக உதவி தேவைப்படுதோ அவங்கள தேர்ந்தெடுத்து நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய போகிறோம். அதுதான் இந்த ஆண்டனுடைய ப்ராஜெக்ட்டு. 2018 என்னுடைய பணி ஓய்வு பெற்றவுடன் இவர்களோடு இருந்து எத்தகைய ஆலோசனைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இவர்களோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று 2018 தொடர்ந்து இந்த பணியை செய்து வருகிறோம். என்னுடைய முழு ஆசையே என்னவென்றால், ஏதாவது பொதுமக்களுக்கு, இயலாதவர்களுக்கு ஏதாவது தொண்டு செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய முழு குறிக்கோள். அதன் அடிப்படையில் இந்த ஹியூமர் கிளப்பில் இணைந்து தற்பொழுது கடந்த ஆண்டு இந்த கிராமத்தை நாங்கள் தத்தெடுக்க வேண்டும் என்று மிகவும் சிந்தனை கொண்டு அதை தத்தெடுக்கும் பொழுது, கடந்த நாட்களிலே பணியாற்றிய மாவட்ட கண்காணிப்பாளர் காவல்துறை அவர்கள் இந்த கிராமத்தை எங்களுக்கு அடாப்ட் செய்து கொடுத்தார்கள். இந்த கிராமத்தில் வந்து மொத்தமே 15 குடும்பம் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த குடும்பம் ரொம்ப பின்தங்கிய பகுதியில் இருக்காங்க. அவங்களுக்கு போக்குவரத்து வசதியே இல்லாமல் இருந்தது. வனவிலங்குகளுக்கு மத்தியில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நாங்களும் காவல்துறை அவங்களோட உதவியோடு சேர்ந்து இந்த பகுதிக்கு வந்து இப்போ சாலை அமைக்கப்பட்டிருக்குது. மாவட்ட நிர்வாகத்தினுடைய உத்தரவின் பேரில் சாலை அமைச்சிருக்காங்க. எல்லா குடும்பங்களுக்கும்
வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி திட்டத்தினால அந்த மக்கள் வந்து ஒரு மேம்பாட்டான நிலைமைக்கு வந்திருக்காங்க. இந்த கிராமத்தை நாங்கள் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் தத்தெடுத்தோம். நான் மாருதி ஷோரூம் அம்பாலா ஆட்டோன்ற டீலர்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறேங்க. குடலூரில் கடந்த 13 வருஷங்களாக இங்கே வந்துட்டு மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த ஒரு ஹியூமர் கிளப் மூலமாக வந்துட்டு நாய்க்கன் சோலை இவங்க வந்துட்டு ஒரு அடாப்ட் பண்ணிட்டு ஒரு வில்லேஜில் எடுத்திருக்காங்க. பட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு பார்க்க போனால் ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க. இவங்கெல்லாம் ஆசிரியர்களாக இருக்காங்க. இவங்களுக்குடைய தேவைகள் இல்லாமல் மாதம் வருமானம் அது பார்க்காம வந்துட்டு இந்த ஒரு குடும்பத்துக்காக ஒரு சோஷியல் சர்வீஸ் இருக்கிறத வந்துட்டு பெருமையாக நினைக்கிறேன். எங்கள் நிறுவனம் சார்பாக வந்துட்டு இவங்களுக்கு என்ன ஒரு உதவி தேவை இருந்தாலும் அந்தந்த டைமுக்கு எங்களை கூப்பிடுவாங்க. எங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளால் முடிஞ்சது சின்ன சின்ன கிராமங்களை தத்து எடுத்து அந்த கிராமங்களை வந்து முன்னேற்ற பாதைக்கு வர வைக்கிறதுக்கும் அவங்களுடைய கல்வி எவ்வளோ அவசியங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லியும் பண்ணணும். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இந்த கிராமம் தோன்றி ஒரு 45 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இந்த கிராமத்தில் இதுவரைக்கும் தேசிய கொடியை ஏற்றுனது கிடையாது. ஆனால் இந்த வருஷம் சுதந்திர தினத்துக்கு வந்து இந்த ஊரில் வந்து தேசிய கொடியை ஏற்றணும், மக்களுக்கு வந்து நாடுனா என்ன, நாட்டுப்பற்றுனா என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக இன்றைக்கி இங்கே வந்து நாங்கள் வந்து தேசிய கொடியை ஏற்றிருக்கோம். அது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. தேசிய சுதந்திர வரலாற்றிலேயே இந்த ஊரில் இன்றைக்கி தான் தேசிய கொடி ஏற்றப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு இந்தியனாக ஒரு பெருமையாகவும் எனக்கு இருக்குது. கிராம மக்கள் பழங்குடியினர் ஏமாற்றம் அடைவது மிகவும் அதிகம். ஒரு காஃபி விலை பொருந்தால் அதை வந்து அவ்வப்போது 2 கிலோ 3 கிலோ என்று விற்றுவிட்டு அவர்களுக்கு செலவினம் செய்ய முடியாமல் இருப்பார்கள். நாங்கள் அதையும் பார்க்க வேண்டும் என்று மொத்தமாக அவர்களிடம் காஃபியை பறித்து அவர்களே அழைத்து கொண்டு போய் நல்ல ஒரு விலையில் விற்று கொடுப்பது இவர்களுடைய கிராம முன்னேற்றத்துக்காக கல்வி அறிவு. பொதுவாக எங்களுடைய தலைமையான கடமை என்னவென்றால் நிச்சயமாக இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஹியூமர் கிளப்பினுடைய கூடலூர் மையத்தினுடைய முக்கியமான ஒரு தீர்வு. அதே போல் அவங்களுக்கு தேவையான நேரத்தில் வாழ்வாதாரத்துக்காக உணவுப் பொருள், காய்கறி, மளிகை, மருத்துவம் எல்லா வகையிலையும் அவங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து நிறைய கிராமங்களுக்குள்ளே போய் ஒவ்வொரு கிராமத்துலேயும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறையா பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது மக்களுக்கு வந்து எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் கூட அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு வேணுங்கிறதுக்காக கிராமங்களில் நகைச்சுவையாளர் மன்றம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை வந்து நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக கொண்டு போய் நாங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திகிட்ருக்குறோம். இந்த கடந்த 5 வருஷத்தில் இப்போ என்னை பார்த்தா சாதாரணமாக நடந்து போகக்கூடிய சார் வணக்கம் சார்னு சொல்கிற அளவுக்கு நம்ம செய்கிற அந்த பணி வந்து நம்மளை ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கு. நான் ஆசிரியர் பணியை எந்த அளவுக்கு மதித்து செய்கிறனோ அதே அளவுக்கு இந்த சமூக பணியையும் ரெண்டையும் ஒரே ஈக்குவலாக பார்த்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆசிரியர் அருண்குமார் அவர்களுடைய இந்த நகைச்சுவையாளர் மன்றத்தின் மூலமாக இப்படி ஒரு கிராமத்தை வந்து தேர்வு பண்ணி அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்காரு. இதில் நம் குழுவும் பயணித்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூடலூர் பகுதியை சார்ந்த எத்தனையோ பழங்குடி மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு பல்வேறு தரப்பினர் வந்து உதவி செஞ்சுட்ருக்காங்க. முக்கியமாக திருவான்மையூர் ரோட்டரி கிளப் மாதிரியான ஆட்கள் வந்து தேவையான ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கிற போல் இதை பார்த்து இந்த பதிவை பார்த்த பிறகு உங்களுக்கு ஏதாவது உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆசிரியர் அருண்குமார் அவர்கள் மூலமாக இந்த நகைச்சுவையாளர் மன்றத்தின் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு உதவி செய்யலாம்.
தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆம்பலாப்பட்டு கிராமம். ரொம்ப அழகான விவசாயம் நிறைந்த ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் சீதனம்ன்ற ஒரு முறை இப்பயும் இருக்குது. அது எந்த மாதிரி முறையில் இருக்குது, அதன் மூலமாக இந்த கிராமத்தினுடைய வாழ்வாதாரத்தையும் விவசாயத்தையும் எப்படி மீட்டெடுக்கிறாங்க, அறிவியல் ரீதியாக மக்களை வந்து எப்படி ஒருங்கிணைக்கிறாங்க, கல்வி சார்ந்து எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத விளக்கக்கூடிய ஒரு பதிவை பார்க்கலாம். பேர் வெங்கடேஷ். சீதனம் அப்படின்னா நமக்கு நினைவு கூறுவது தாய் பிள்ளைக்கு கொடுக்கும் சீதனம். ஆனா இது பிள்ளைகள் தாய்க்கு கொடுக்கும் சீதனம். இந்த பிள்ளைகள் யார் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் தமிழகத்தில் பல இடங்களில் வாழ்ந்து வரும் தன்னார்வலர்கள் மற்றும் நம்ம தமிழகத்தை சார்ந்தவர்கள், பல இடங்களில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருபவர்களும் இணைந்து இந்த முயற்சியை எடுக்கிறோம். இதில் குறிப்பாக காவிரி படுகையில் ஒரு கடைக்கோடி கிராமமான ஆம்பலாப்பட்டு என்ற கிராமத்தில் இருந்து எங்கள் பயணத்தை துவங்குகிறோம். என் பேர் சக்திவேல் கோவிந்தராஜ். கஜா புயல் ஏற்பட்டுச்சு. கஜா புயல் ஏற்பட்டப்ப ஒரு பெரிய பாதிப்பு. ஒரு இரவுக்குள்ளே இந்த மொத்த கிராமமும் தனது வாழ்வாதாரத்தை இழந்து நின்ற அந்த டயத்தில் இங்கே வெளிநாடு வாழ் இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னையே நம்ம ஊர் ஒரே நாளையில் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த இதில் உடனே ஊர் மக்களை தொடர்பு கொண்டு, இங்கே எல்லா எந்த முயற்சி வேணாலும் எடுங்க ஊரை அந்த மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாம் உதவி பண்ணுறோம்னு சொல்லி உலகத்தில் எல்லா மூலையில் இருக்கிற வாழ்கிற இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஏற்படுத்தி ஒரே வாரத்தில் இந்த கிராமத்தை தனது இயல்பு நிலைக்கு இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வந்தாங்க. குடி தண்ணீர், உணவு மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இதை செஞ்சப்போ அந்த இளைஞர்கள்ட்ட ஒரு ஐக்கியம் ஏற்பட்டுச்சு. உலக அளவில் இருக்கிற அனைத்து இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து இப்படி ஒரு வளர்ச்சி பாதையை நம்ம கிராமத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கிராமத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு ஒன்று சேர்ந்துச்சு. சீதனங்கிற தன்னார்வ அமைப்பை ஏற்படுத்தி அவங்க கல்வி, சுகாதாரம், இந்த இயற்கை விவசாயம், இயற்கை அந்த அனைத்துலேயும் அவங்க கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. அப்படி கவனம் செலுத்த ஆரம்பிக்கும் போது தான் ஒரு முன்மாதிரியாக பார்க்கும்போது குறிச்சேரின்னு ஒரு ஏரி பக்கத்தில் இருக்குது. அந்த ஏரியை தூர்வாரி அதை இயற்கையோடு பல்லுயிர்ப்பு இருக்கிறதுக்கான அனைத்து வசதிகளையும் இப்போ செய்யணுங்கிறதுக்காக அந்த இளைஞர்கள் முதல் முயற்சியாக அதை எடுத்து செஞ்சாங்க. ஆம்பலாப்பட்டு தெற்கிலிருந்து அன்புக்குமார். இப்போ எங்கள் கிராமத்தில் வந்து பல்வேறு வகையான நல்காரியங்கள் நடைபெற்று வருகிறது. எங்களோட முதல் இது குறிச்சேரி சீரமைச்சோம். அடுத்த கட்டமாக நாங்கள் செய்யறது அந்த சீதனங்கிற தன்னார்வ குழு உருவாக்கி இந்த ஊருக்கு, இந்த ஊரை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறத இந்த ஊரை சார்ந்த இளைஞர்கள், பெரியவர்கள் மற்றும் தன்னார்வர்கள் எல்லாரும் முடிவெடுத்து இதை செஞ்சாங்க. நான் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு ஒன்றியம் ஆம்பலாப்பட்டு கிராமத்திலேருந்து இளங்கோவன் வீரச்சாமி. எங்கள் கிராமம் வந்து ஒரு தஞ்சை மாவட்டத்துக்கு ஒரு முற்போக்கு கிராமமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த செயல்பாட்டுக்கு வந்து சீதனம் தன்னார்வ குழு என்ற குழு மூலியமாக எங்கள் கிராமத்தில் உள்ள பெரியவங்க மற்றும் ஊராட்சி சார்ந்த பெரியவர்கள், கிராம இளைஞர்கள், வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் அனைவரும் ஒத்துழைப்போடு கிராமத்தில் நீர்வழி பாதைகள் மற்றும் நீர்நிலை குளம், குட்டை இதை வந்து தூர்வாரி கொண்டிருக்கிறோம். அம்பலாப்பட்டத்திற்கு கீழக்கோட்டை. என் பேர் தமிழரசன். சீதனம் தன்னார்வ குழு மூலமாக அம்பலாப்பட்டு நீர்நிலைகள் வடிகால் வாய்க்கால் தூர்வாரும் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். முனியப்பன் கோயில், அய்யனார் பழம் குளம் தூர்வாரி கரையமைத்து, முண்டாங்குளம் கரை தூர்வாரி கரையமைத்து ஆழப்படுத்தி இந்த நீர்நிலைகள் அனைத்தும் முன்பு இருந்தது போல் இல்லாமல் இப்போது நீர் ஆதாரம் பெருகி அதிக அளவில் நீர் குளங்களில் இருப்பு இருக்குமாறு செய்துள்ளோம். என் பேர் புண்ணியமூர்த்தி. தேவராணி குளம் வந்துட்டு இதற்கு முன்னே ஒரு கரைகள் சீரமைப்பு இல்லாமல் ஒரு தரையும் கரையும் குளமும் ஒரே ரீதியாக இருந்துச்சு. அதற்கு பிறகு வந்துட்டு அந்த குளத்தை வந்து சீதனம் தன்னார்வ குழு சார்பாக வந்து கிட்டாச்சிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த குளம் வந்துட்டு ரெண்டு தெருவில் பயன்பாட்டில் உள்ளது. புளோர்குடிக்காடு, தெற்கு தெரு, இந்த ரெண்டு தெருவுக்கும் பயன்பாட்டில் உள்ள தெரு குளங்கிறதுனால ரெண்டு தெருவையும் நாங்கள் வந்து ஒருங்கிணைச்சி ரெண்டு தெருவில் இருக்கிறவங்கள்ட்டையும் பணத்தை வசூல் பண்ணி, அது இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் பணத்தை வசூல் பண்ணி அந்த குளத்தினுடைய சீரமைப்புக்கு நாங்கள் அந்த பணத்தை செலவிட்டோம். ஆம்பலாப்பட்டு
வடக்கு தெற்கு ஊராட்சிகள் அடங்கிய பகுதிகளுடைய நீர்நிலைகளை குறிப்பாக பிரதானமாக இந்த நாம் நிற்கக்கூடிய ஆண்டாள் ஏரி கடந்த ஆண்டு குடிமராமத்து பணி மூலம் சிறப்பான முறையில் முடிந்தவரை சிறப்பான முறையில் அனைவரின் ஒத்துழைப்போடு செயல்பட்டோம். சீதன அறக்கட்டளை நல்ல நோக்கத்தோடு சிறப்பான முறையில் இளைஞர் பெருமக்கள் வெளிநாட்டிலே உள்நாட்டிலே இருப்பவர்கள் இணைந்து அந்த அறக்கட்டளை உருவாக்கி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு வடிகால் வரத்து வாய்க்கால் ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக போராடி மக்களுடைய பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக பணியாற்றியுள்ளார்கள். நான் ஆம்பலாப்பட்டு தெற்கு கீழக்கோட்டையை சார்ந்த பேர் தங்கப்பவின். நாங்கள் வந்து ஆம்பலாப்பட்டு தெற்கு வடக்கு பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் நீர்நிலைகள் தூர்வாரும் பணியை சீதனம் தன்னோர குழு மூலியமாக நாங்கள் வந்து தூர்வாரிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு அங்கே வடக்கிலிருந்து வந்த வடிகால் எல்லாம் சீரமைச்சு இங்கே ஆம்பலாப்பட்டு தெற்கில் 4 குளங்கள் சீரமைச்சிருக்காங்க. இன்னும் 2 குளங்கள் சீரமைப்புக்காக காத்திருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து 4 குளம் முடிச்சிருக்கோம். இப்போ இந்த குளம்லாம் இப்போ தூர்வாரி சீரமைச்சிருக்கு. இன்னொரு குளம் அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த நீர்நிலைகள் எல்லாத்தையும் சீரமைக்கப்புக்கு அப்புறம் தண்ணி லெவல் வந்து கொஞ்சம் மேலே, வாட்டர் லெவல் வந்து மேலே தான் இருக்குது. ரொம்ப கீழே போகல. கடந்த ரெண்டு வருஷமாக நம்மளுக்கு தண்ணி நிலைகள் வந்து மேலே இருக்குது. விவசாயிகளுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குது. என்னுடைய பெயர் திருமதி ஸ்ரீதேவி சுரேந்திர மோகன். ஆம்பலாப்பட்டுத்தெற்கு ஊராட்சியின் ஊராட்சி மன்ற தலைவர். சீதனம் தன்னார்வல் குழு நண்பர்கள் மற்றும் ஆம்பலாட்சியின் வந்து நீர்நிலை மிகுந்த ஊராட்சியாக மாற்றும் முயற்சி தான் இன்று இதுவரைக்கும் நடைபெற்று வந்தது. எங்களுடைய இலக்கு இது இந்த கிராமத்தை தாண்டி முரத்தநாடு வட்டத்தை தாண்டி தஞ்சாவூர் மாவட்டத்தை தாண்டி பல இடங்களுக்கு சென்று எல்லோரையும் பயன்பெற வேண்டும் என்பதுதான். ஆனால் பயணம் என்றால் அது எங்கேதாவது ஒரு இடத்தில் துவங்க வேண்டும். அந்த துவக்க புள்ளி எங்களுக்கு இப்பொழுது ஆம்பலாப்பட்டு. என் பேர் கவாஸ்கர். அந்த ஆம்பலாப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவன். இதை ஒரு 4-5 பிரிவுகளில் வந்து நாங்கள் வந்து பயணிக்க தொடங்கினோம். அதாவது விதைக்கலம் அப்படின்னு ஒரு இதை ஆரம்பித்து அதிலேயே ஒரு பங்களிப்பு. அதாவது சீதனங்கிறது ஒரு அமைப்பு. அதில் வந்து நாங்களாக பிரிச்சுக்கிட்டோம். ஒரு பகுதியாக தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோம். அதில் வந்து விதைக்கலம்ங்கிறது வந்து எங்கள் நம்மளுடைய பாரம்பரிய ரகங்களை இதை மீட்டெடுத்து அந்த இயற்கை விவசாயத்தை இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செய்ய ஆரம்பித்தோம். தாய்மடினா இங்கே தான் செடிகள்லாம் உற்பத்தி பண்ணி எங்கள் கிராமத்தில் எல்லா வீட்டுக்கும் ஒரு வீட்டுக்கு 5 கன்று வீதம் நல்லா கொடுத்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து செம்மரம், கொய்யா, மாதுளை, பலா, நாவல் இவ்வளோ செடிகளை இதில் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம், கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதனுடைய மெயின் எய்ம் என்னென்னா ஆம்பலாப்பட்டில் வந்து கஜா புயலில் நிறையா மரமெல்லாம் விழுந்துடுச்சு. அந்த மரத்தையெல்லாம் மறுபடியும் மீட்டெடுக்குங்கிற ஒரு காரணத்தினால இது மாதிரி எல்லா வீட்டுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து சேன் ஆண்டனியோ தமிழ்ச்சங்கம், சென்னை ஈஸ்ட் ரோட்டரி கிளப், தஞ்சை சவுத் ரோட்டரி கிளப் இவங்கெல்லாம் சேர்ந்து இதுக்கு நிதி ஆதாரம் கொடுக்குறாங்க. இங்கே வந்த பிறகு தான் எனக்கே தெரியும் குரூப் 2 என்ன, குரூப் 4 என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியும். குரூப் 2 தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் சரியான கைடு கிடைக்கல. இப்போ தான் இந்த கிளாஸ் ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெட்டீரியல்ஸும் என்ன படிக்கணுங்கிறது தெரியுது. அடுத்து வந்து வெற்றி பாதை, அது கல்விக்கான இது வெற்றி பாதைங்கிற வந்து இளைஞர்களுக்கு இதெல்லாம் படித்தா இந்த லெவலில் போகலாம், அந்த வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு செஞ்சாங்க. அதோட தொடர்ச்சியாக போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுக்குற இதை செஞ்சாங்க. இது கல்விக்கான பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சான் ஆண்டோனியோ தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவில் உள்ள டெக்சஸ் மாகாணத்தில் அமைந்துள்ள சான் ஆண்டோனியோ நகரத்தில் இருந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது பெயர் குமார். தாய்மொழிக்கும் சான் ஆண்டோனியோ தமிழ்ச்சங்கத்திற்கும் ஒரு நீண்ட கால உறவு உண்டு. இது கஜா நிவாரண நிதி, இதில் ஆரம்பித்து குறிச்செய்தி புனரமைப்பு, இப்பொழுது தாய்மொழி. முதலாவதாக தாய்மொழி குழுவிற்கு சான் ஆண்டோனியோ தமிழ்ச்சங்கத்தின் பாராட்டுகள். இந்த நேரத்தில் தாய்மொழி குழுவிற்கு சான் ஆண்டோனியோ தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவு எப்பொழுதும் இருக்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த உறவிற்கு பாலமாக இருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட் மற்றும் சான் ஆண்டோனியோ தமிழ்ச்சங்கத்தின் நீண்ட கால உறுப்பினர் திரு வெங்கடேஷ் கண்டியர் அவர்களுக்கும் சான் ஆண்டோனியோ தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நான் ராமகிருஷ்ணன், ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட்லேருந்து பேசுகிறேன். ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட் வந்து சாதாரணமாக வந்து சென்னையில் தான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம்.
இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டோட இந்த காவேரி பேசின் வந்து உயிர் மூச்சு தமிழ்நாட்டுக்கு, தஞ்சாவூர் ஜில்லாவில் இந்த ஆம்பலப்பட்டு வில்லேஜில் இந்த தாய்மடி ப்ராஜெக்டுக்காக வந்து கண்ட்ரிபியூட் பண்ணுறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். எங்கள் எல்லா மெம்பர்ஸுக்குமே சந்தோஷம். இது இந்த உறவு வந்து மேல்மேலும் வளர்ந்து ஒரு நல்ல, இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் ஊருக்கு பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்குது இந்த சங்கத்துக்கு. எங்களோட முயற்சி என்ன அப்படின்னா, அடுத்த 5-10 வருடத்துக்குள் ஆம்பலாப்பட்டு கிராமத்தை ஒரு நீர் மிகை கிராமமாக மாற்ற வேண்டும், அதை ஒரு பசுமை கிராமமாக மாற்ற வேண்டும், 100% இயற்கை வேளாண்மை கிராமமாக மாற்ற வேண்டும், அங்கே இருக்கும் 8 பள்ளிக்கூடங்களையும் சர்வதேச தரத்திற்கு உயர்த்த வேண்டும், அங்கு வாழும் மனிதர்கள் அனைவரும் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பெற்று வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். இந்த இலக்குகளை நோக்கி தான் நாங்கள் பயணித்து வருகிறோம். இதுவரை ஒரு 100 மேற்பட்ட தன்னார்வலர்கள் ஒன்று கூடி இந்த தேரை இழுத்து வருகிறோம். உங்களுக்கும் சமுதாய மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் நீங்களும் வந்து எங்களோடு இணைந்து தோள் கொடுக்கலாம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆம்பலப்பட்டு கிராமத்தில் விவசாயத்தையும் நீராதாரத்தையும் மீட்டெடுக்கிறவரை மட்டுமல்லாமல் மக்களுடைய கல்வி அறிவையும் ஊக்கப்படுத்துன்றதுக்காக இத்தனை விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கிறதுக்கான பணிகள் செஞ்சிட்ருக்காங்க. முக்கியமாக இந்த தாய்மடி அப்படின்ற இந்த ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா கஜா புயலில் வந்து இந்த மரங்கள்லாம் விழுந்த பிறகு இனிமேல் எந்த ஒரு துயர் வந்தாலும் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ட்டு இவங்க வந்து இவ்வளவு தன்னம்பிக்கையாக செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கக்கூடிய நமக்குமே மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. இந்த மக்களுடைய செயல்பாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்குறாங்க, அத்தனை பேருக்குமே நன்றி. முக்கியமாக இந்த டெல்டா மாவட்டங்களில் நீராதார பணிக்காக இயந்திரத்தை வந்து கொடுத்து உதவிட்டு இருக்கக்கூடிய நிமல் குமார் அவர்களுக்கும் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஆம்பலாப்பட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் நம் மக்கள் ஊடக மையம் வந்து கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கும்.